ஹாய், நான் உங்கள் சிவா, மிஸ்டர் 47 சிவில். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருப்போரூரில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோவை பார்த்துட்டு அவர் வந்து கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இது மாதிரி எனக்கு இந்த கேரளா டைப் போர்டு வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சைட் விசிட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொட்டேஷன்லாம் போட்டு கொடுத்துட்டோம், ப்ரொசீட் பண்ண சொல்லிட்டாரு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் தூண், அதாவது வந்து உட்டன் தூண்லாம் வந்து அவரே வந்து கிளைண்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் வந்து வச்சும் கொடுத்துட்டு அரால் டைட் போட்டு ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுத்துட்டாரு. எல்லாமே நாங்கள் வந்து ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி மேலே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளே டைல வந்து லே பண்ணி கொடுத்தோம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்டிக்கல் சப்போர்ட், அதாவது வெர்டிக்கல் சப்போர்ட்டுன்னு வந்து நான் உடன் தூணை தான் சொல்கிறேன். தூணுக்கு மேலே ஹரிசாண்டல் சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 4x4 ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணோம். பார்வையாக தெரியட்டும் அப்படின்ற மாதிரி 4x4 ஸ்கொயர் டியூப் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 2mmல யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா 3x1 வந்து 2mm யூஸ் பண்ணுறோம். 3x1 ஸ்கொயர் டியூப்பில் 2mm யூஸ் பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பர்லின் வந்து பார்த்திங்கன்னா 3x1 ஸ்கொயர் டியூப் 1.6 தான் யூஸ் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 11 இன்ச்சுக்கு ஒன்று வர்றதுனால ப்ராப்பர் அந்த ஓடோட ஸ்பேசிங்கை கொடுத்துட்டு 1.6 போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டோம் அதையும். இப்போது இந்த ராஃப்டரோட ஸ்பேசிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3.25 அடிக்கு ஒன்று, அதாவது 1 மீட்டருக்கு ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே அந்த பக்கம், அதாவது இந்த டாப் எண்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பிளேட் அடித்து அதுக்கு மேலே ஸ்கொயர் டியூப் ஒன்று, 3x1 ஸ்கொயர் டியூப் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இந்த சப்போர்ட்டை நிறுத்தியிருக்கோம். இந்தாண்ட பக்கம் தூணுக்கு மேலே நிறுத்திட்டோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சீம ஓடும் பூ ஓடும் தான். இது அடியில் வந்து பார்த்திங்கன்னா பூ ஓடும், மேலே வந்து பார்த்திங்கன்னா சீம ஓடும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீம ஓட்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 காடி உள்ளதை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ பூ ஓடு வந்து பார்த்திங்கன்னா இதில் பூ ஓடு வந்து 2 கிலோவும், அதாவது பாட்டமில் போடுற ஓடு வந்து 2 கிலோவும், டாப்பில் போடுற ஓடு வந்து 4 கிலோவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு செட்டு வந்து உங்களுக்கு 6 கிலோ வந்துடும். எத்தனை ஸ்கொயர் ஃபீட் ஆகுதோ அத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஓடு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த பூ ஓடு வந்து பார்த்திங்கன்னா 0.67 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வரும். 1 ஸ்கொயர் ஃபீட் கூட வராது, அது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சுக்கு 11 இன்ச் தான் வரும் அது. ஸோ அதனால் 1 ஸ்கொயர் ஃபீட் கூட வராது அந்த ஓடு. ப்ராப்பராக ஃபுல்லாக கிளைண்ட் வந்து எனக்கு கோல்டன் ப்ரௌன் கேட்டிருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் ப்ரைமர் மட்டும் அடிச்சுட்டு மேலே ஃபுல்லாகவே நாங்கள் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த ஓடு மாட்டுறப்ப அந்த பெயிண்ட் வந்து திரியாக ஆகுது. அதாவது ஓடு போட்டு சர் இழுக்கிறப்போ, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஃபுல்லாக விட்டு போகுது. அதனால் வந்து வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஜிங்க் ப்ரைமர், அதாவது ப்ரொடெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரோஷனுக்காக ஒரு கோட் அடிச்சிட்டோம். எல்லோ பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் அவங்க வந்து என்ன கலர் கேட்குறாங்களோ அதுக்கு மேலே ஒரு டைம் ஃபுல்லாகவே டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து ஓடே வந்து போடவே ஆரம்பித்தோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஓடு போட்டாச்சு, 4 பக்கமும் ஓடு போட்டுட்டோம். ரிஜ்ஜில் மட்டும் போடல, ரிஜ்ஜில் மட்டும் கட் பண்ணி அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். இப்போது இதில் பாருங்களேன், இந்த ராஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பேஸ் பிளேட் மட்டும் அடிச்சு கொடுக்காம பேஸ் பிளேட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் டியூப் போட்டு அந்த ஸ்கொயர் டியூப் மேலே தான் வந்து ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணி நிறுத்திருந்தோம் நம்ம. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 அடி அகலமும் 39 அடி நீட்டும் இருந்தது. நம்ம ப்ராப்பராக 2 பக்கத்துக்கு 2 அடி வந்து ஆஃப்செட் பண்ணியிருக்கோம், அதாவது 43 அடி வந்தது. 8 அடி அகலம் அது, அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஒரு ஹரிசாண்டல் பக்கம் அது 2 அடி ஆஃப்செட் பண்ணுறதுக்காக 10 அடி அகலமும் 43 அடி நீட்டும் வந்து கொடுத்துருந்தோம். இதில் கொடுத்துட்டு 4 சைட் டேப்பர் கொடுத்துருக்கோம். இதில் 4 சைட் டேப்பர் கொடுத்து போட்டிருக்கோம். இதான் இதோட டாப் வியூ வந்து. இது ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து ஓடையே வந்து ஃபுல்லாக லே பண்ணிட்டோம். கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு கீழே ஒரு ஓடு மேலே ஒரு ஓடும் வச்சு ப்ராப்பராக லே பண்ணிவிட்டு ரிஜ்ஜை மட்டும் விட்டுட்டு லாஸ்ட்டில் கட் பண்ணி போட்டுட்டு மற்ற எல்லா ஓடையுமே வந்து போட்டுட்டு வந்துட்டோம். இது இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடு குடும்பம் போகிறது வந்து வச்சுட்டாரு. வச்சுட்டு வந்து டைம் இல்லாமல் புஷ் பண்ணி நைட்டு பகலுமா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு முடிக்க போகிற டைமில் 3 நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டில் மோஸ்ட்லி நைட்டில் தான் வேலை செஞ்சோம். பகல்லையும் வேலை செஞ்சோம், நைட்லேயும் வேலை செஞ்சோம். டெய்லியும் வேலை வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகி போகுது. நைட்டு 12:30 வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தோம். காலையில் 6 மணிக்கெலாம் வேலை ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்தில் அவங்க மிஷின் சத்தம், வெல்டிங் மிஷின் சத்தம், இங்கே வெல்டிங் மிஷின் அப்புறம் வந்து கட்டிங் மிஷின் சத்தம்லாம் கேட்டு பக்கத்தில் இருந்து அவங்களே எப்போ வந்து அப்பா போதும்பா அப்படின்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தோம் இந்த சைட்டில்.
ஆனால் கிளைண்ட் வந்து எதுவும் சொல்ல முடியாது. அவர் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக வந்து சப்போர்ட் பண்ணார். எல்லாமே இல்லை, எது கேட்டிருந்தாலும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. அது வரைக்கும் வந்து எங்களுக்கோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அதே மாதிரி அவரை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி, சரி இவர் நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாரு, நம்மளும் கொஞ்சம் நைட்டில் வந்து அவருக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்களும் டைம் எடுத்து முடிச்சு கொடுத்துட்டோம் எல்லாமே. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் தான் அடிச்சிருக்கோம். கோல்டன் ப்ரௌன் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து ஓட போட்டிருக்கோம். இப்போ வந்து ரிட்ஜை வந்து கிராஸ் கட் பண்ணி போட்டுட்டோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே போடுற ரிட்ஜோட ஓடு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். விட்டுட்டு அதை லாஸ்ட்டில் தான் போட்டோம் அதை ஃபுல்லாகவே. இதுக்கப்புறம் ஓடுலாம் ஏற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், திரும்ப வந்து நாங்கள் ஓடு போடுறப்போ எதுனா அந்த டஸ்ட்டு இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோட் வந்து பெயிண்ட் வந்து டச்சப் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் வந்து பெயிண்ட்லாம் கொஞ்சம் கிராக் ஆகிருக்கோ ஸ்க்ராச் ஆகிருக்கோ, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட்டை ஃபுல்லாகவே நாங்கள் ஃபுல்லாக டச்சப் பண்ணிட்டோம். அதே கோல்டன் ரவுன் பெயிண்ட்டில் அடிச்சிட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம்லேருந்து பார்க்குறது. ஃபுல்லாகவே இதில் வந்து ப்ராப்பராக ஓடுலாம் லே பண்ணிவிட்டு ரிட்ஜெலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் தோரணம் போட்டோம். ஆனால் அந்த தோரணம் வந்து நாங்கள் நைட்டில் போட்டதுனால அது வந்து சரியாக ஃபோட்டோவும் தெரியல எங்களுக்கு, ஃபோட்டோவும் எடுக்க முடில வீடியோவும் எடுக்க முடில. ஸோ அதனால் நைட்டில் எடுத்த ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், அது லாஸ்ட்டில் இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த தோரணம் போட்ட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ரிஜியும் போட்டு முடிச்சிட்டோம். ரிஜியும் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயிட்டிவில் வந்து ஒரு டாக்டரில் வந்து பார்த்திங்கன்னா டம்மியெலாம் அடைக்காமல் இருந்தது. ஸோ அதனால் அதையும் வந்து ஃபுல்லாகவே அடைச்சிட்டோம். அடைச்சிட்டு இது ஃபுல்லாகவே அந்த மேலே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் கலரில் வந்து அது வந்து எனக்கு வந்து சிமெண்ட் ஃபினிஷ் வேணாம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடு கலரில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், அதில் ரெட் ஆக்சைட் போட்டு ஃபுல்லாகவே அதையும் ஓடு ரிஜியும் வந்து ரெட் கலரில் மாற்றி கொடுத்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.